வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி மசாலா வீட்லேயே ரெடி பண்ணி செய்ய போகிறோம். இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆள்னு கொடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் இந்த ரெசிபியை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்றது தெரியாமல் போயிடும். ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டோட்டலாகவே நீங்கள் செய்யக்கூடிய ரெசிபி வந்து சொதப்பிடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஹோம்மேட் பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல நான் வந்து கொத்தமல்லி விதை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த பொருள் எடுத்துக்கும் போது அடுப்பு ஆஃப்லேயே இருக்கட்டும். நீங்கள் எல்லா பொருளும் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுப்பு ஆனில் வச்சுட்டு நீங்கள் இந்த பொருள்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா பொருளும் ஒரே ஈவனாக வறுபட்டு வராது. அதனால் நீங்கள் தனியாக எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு, கிராம்பு ஒரு 13 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 ஸ்டார் அணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 க்குள்ளே கல்பாசி இருந்தது அப்படின்னா கல்பாசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மசாலா கூடவே ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து சேர்த்துக்கல. அதுக்கப்புறமா ஒரு 2 சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை எடுத்து அதை சின்ன சின்னதாக உடச்சி அதை வந்து இந்த மசாலா பொருட்கள் கூடவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிதமான சூட்லேயே நம்ம வறுத்துக்கலாம். இந்த மசாலா வறுக்கும்போது, அது வறுபட ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி மசாலாவோட ஸ்மெல்லு வந்து நல்லா நமக்கு வரும். அந்த மாதிரி லேசாக வறுபட்டதுமே நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆற வச்சிடலாம். நம்ம இவ்வளோ மசாலாவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் வந்து எப்போவுமே பிரியாணி மசாலா ரெடி பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பிரியாணி செய்யும்போது இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நிறம் மாறி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நம்ம நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மசாலா பவுடரை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கும் போது மிக்ஸி ஜாரில் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மசாலாவை அரைக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 2-3 தடவை வந்து நீங்கள் பல்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா அரைச்சிங்க அப்படின்னா நல்ல ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நம்மளால் அரைக்க முடியும். இந்த அளவுக்கு நீங்கள் ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ வாங்க அந்த பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நெய் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, பிடிக்காதுன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நல்லா இப்போ சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கிராம்பு வந்து 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம்னா 2 எடுத்துக்கோங்க. நார்மல் சைஸாக இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பிரியாணி மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பிரியாணி எந்த அளவுக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். டீஸ்பூன் அப்படின்றது பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் ஸ்பூனு. நீங்கள் நார்மல் ஸ்பூனுக்கும் டீஸ்பூனுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் வந்து ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 கிராம் இருக்கும் அரிசி, அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டீஸ்பூன் அளவு சரியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் கலந்து விடுங்க. பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருப்போம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் அதிகமாக எடுத்து கொடுக்கும். அதனால் நான் வந்து சேர்த்துக்கல. இது கூட இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி பழம், 2 தக்காளி பழம் நான் எடுத்திருக்கேன். அதுவும் மீடியம் சைஸ் அப்படின்றதுனால 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சைஸ் அப்படின்னா 1 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு நறுக்கி வச்சு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. தக்காளி கொஞ்சம் வந்து சாஃப்டாக வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிற அரிசிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தான் அரிசி எடுத்துக்கிட்டேன்.
இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்துடும். நல்ல சாஃப்ட்னஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல தக்காளி மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே சேர்த்துருக்கேன். பட்டாணி வந்து நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்ச பட்டாணி இதில் சேர்த்துருக்கேன். காய்கறி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் முடிஞ்ச வரைக்கும் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் எந்த ரெசிபி செய்யும்போது தயிர் சேர்த்து செஞ்சாலும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து தயிர் திரிஞ்சு போகாமல் வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3 கிளாஸ் அளவுக்கு வர மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நான் இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா எந்த பிரியாணி அரிசியும் எடுத்துக்கல. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து எல்லாமே நம்ம சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூவி விட்டுக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். நான் அரிசி சேர்க்கும்போது அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. அரிசி சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கொதிக்கணும். அந்த மாதிரி கொதிக்கும்போது நீங்கள் மூடி போட்டு வைங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு வச்சிங்க அப்படின்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொதிக்கிறப்ப மூடி போட்டு வைங்க. 2 விசில் விட்டால் போதும். இப்போ 2 விசில் விட்டு அந்த விசில் அடங்கினதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் எப்போ பிரியாணி ரெடி பண்ணாலும் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் உடனே சாப்பிடாமல் கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பரிமாறினீங்க அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் பிரியாணி ரெடி பண்ணி பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங்.